ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன ஒரு மான்ஸ்டரை சென்டரை வச்சு எடுக்கப்பட்ட ரிச் டாட் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. அதில் ஒரு பேபி சிட்டர் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறா, அங்கே பார்த்தா யாருமே இல்லை, ஒரு பேஸ்மெண்ட்லேருந்து சவுண்டு கேட்குது. அந்த பேஸ்மெண்ட்குள்ளே போகிறா, அங்கே போய் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ பார்க்குறா, அதில் ஒரு அம்மா அப்பா அப்புறம் அவங்களோட குழந்தை இருக்குது. அதில் அவங்க அப்பாவோட கண் மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கு, அதை அங்கே வச்சுட்டு உள்ளே போய் பார்க்குறா. அப்போது ஒரு லேடி சேரில் உட்காந்துட்டு அவங்க வச்சிருக்க ஒரு குழந்தைய கையில நல்லா வரைஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. பார்த்தா அவன் கையில பென் அப்படின்னு நல்லா டயக்ராமேட்டிக்கா எழுதிருக்கு. அதுக்கப்புறம் பஸ் விட்டு இறங்கி ஒரு ஊருக்குள்ள நடந்து வரான். அங்க ஒரு கடைக்குள்ள போயிட்டு அங்க சில பொருள்லாம் வாங்கிட்டு பில் பண்ண போறான். அங்க பார்த்தா பில்லிங் இருக்க இடத்துல யாருமே இல்ல, நீங்களா சேஞ்ச வச்சுட்டு மீதி சேஞ்ச எடுத்துட்டு போங்க அப்படின்னு எழுதிருக்கு. யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேண்டீஸ் எடுத்துட்டு கிளம்புறான். அப்போ ஒரு நாய் உனக்கு பார்த்து குலைக்குது. அதுக்கப்புறம் காசு அங்க வச்சுட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போறான். அங்கதான் அவங்க அப்பா இருக்காரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் தனித்தனியா இருக்காங்க. அவங்க டைவர்ஸ் பண்ணிக்க போறாங்க போல. அவங்க அப்பா அவனுக்கு ஒரு சைக்கிளை பிரசன்ட் பண்றாரு. நான் காருக்கே லைசன்ஸ் எடுக்க போறேன், எனக்கு இப்போ எதுக்கு சைக்கிள் அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பா ஒரு போட் கிளப்ல வேலை செய்யறாரு. அவங்க அப்பாவோட சேர்ந்து வேலை செய்ய இவனும் கிளம்புறான். கிளம்புற போய் இவங்க பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ பாத்துட்டு கிளம்புறாங்க. அந்த போட் கிளப்ல ஒரு பணக்கார கேங் ஒண்ணுத்த பாக்குறான். அந்த கேங்ல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிக்குது. அப்போ அந்த போட் கிளப்ல வேலை செய்யற ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆகுறான். அவதான் இந்த படத்தோட ஹீரோயின். அவ பேர் மலோரி, மேல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த டைம்ல இவங்க வீட்டு நெய்பர்ஸ் அந்த அம்மாவும் பையனும் ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. அந்த டைம்ல அந்த சின்ன பையன் மிஸ் ஆகிட்டான். இவங்களும் தேடிட்டு இருக்காங்க, ஆனா இவன் எங்கன்னு தெரியல. இவனை பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கிட்ட போய் நிக்கிறான். அந்த மரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல காமிச்ச அதே வி சிம்பிள் போட்டிருக்கு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன குழியும் இருக்கு. அங்க இந்த பையனோட அம்மா வாய்ஸ்ல இங்க வா இங்க வா அப்படின்னு கூப்பிடுது. இவனும் பயந்துட்டே போலாம் அப்படின்னு நினைக்கிற டைம்ல கரெக்டா அவங்க அம்மா வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அவங்க அப்பாவும் இருக்காரு, அதே மாதிரி அந்த சின்ன பையனுக்கு இன்னொரு ஒரு சின்ன தம்பி ஒருத்தன் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் போறப்போ ஒரு மானை ஆக்சிடென்ட் பண்ணி அந்த மானை சாப்பிட வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. இந்த பையனோட அம்மா ஆபியே அந்த மாட்டோட வயித்த கிழிச்சு அதோட குடலை எடுத்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா பென் அவங்க வீட்டு பால்கனில இருந்து இவங்க வீட்டை எட்டி பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த மான் இருக்குல்ல, அதோட வயித்த கிழிச்சு ஏதோ ஒரு கிரியேச்சர் ஒண்ணு வெளியே வருது. பென்னுக்கு அவன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. இவங்க வீட்டுல போய் செக் பண்றான். அப்போ அந்த கிரியேச்சர் இவனுக்கு பின்னாடிதான் இருக்கு. ஆனா கரெக்டா அந்த சின்ன பையனோட அப்பா லைட்டை போட்டு என்ன இங்க பண்றேன்னு கேக்குறப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அதான் வந்து செக் பண்ணு சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. பென் போட் கிளப்ல அவங்க அப்பாவுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கத பாத்துருப்பான். அடுத்த நாள் போட் கிளப்க்கு வேலைக்கு கிளம்புறப்போ அவங்க அப்பா கிட்ட இதை பத்தி கேக்குறப்போ அவளோட பேர் சாரா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களை மீட் பண்ணணும்னு சொல்றான். அவரும் சரி இன்னைக்கு நைட் டின்னர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட் கிளப்க்கு போறாங்க. இந்த போட் கிளப்ல பென் மாயலோட தங்கச்சி லில்லிய மீட் பண்றான். அதே மாதிரி இவங்க பக்கத்து வீட்டுல அந்த பையனோட அம்மா ஆபி அந்த செடியெல்லாம் செக் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பூலாம் வாடி போயிருக்கு. இங்க போட் கிளப்ல பென் அந்த சின்ன பையன் டில்லியனை மீட் பண்றான். அவங்க வீட்டுல வித்தியாசமா ஏதாவது நடந்ததுன்னா அவங்க கிட்ட சொல்ல சொல்றான். பென் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறப்போ அவங்க அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி டின்னருக்கு கொஞ்சம் பிரெட் வாங்க சொல்றாரு. அந்த பிரெட்ல மில்க் இல்லாத பிரெட்டா வாங்க சொல்றாரு, ஏன்னா சாராக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. அவன் அந்த கடையில அதை வாங்கிட்டு இருக்கப்போ மேல் வந்து இவன் அந்த பணக்காரங்க கேங் ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க, அதுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. இவன் நான் வரலனா இன்னைக்கு எனக்கு ஒரு டின்னர் பிளான் இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க கிளம்புற டைம்ல கரெக்டா வந்து நிறுத்துங்க நிறுத்துங்க நானும் வரேன்னு சொல்லி அவங்களோட போயிடுறான். இவங்க எல்லாரும் ஒரு நைட் பார்ட்டி மாதிரி ஒன்னு அரேஞ்ச் பண்ணி அங்க ட்ரூத் ஆர் டேர் கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு இவனை பார்த்து சிரிச்சிருப்பாள். அவ இவனை குடிக்க சொல்லி ஒரு டேர் தரா, இவனும் குடிச்சிடுறான். இதுக்கப்புறமா இவனும் மேலும் தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லவ் ஒன்னு கிரியேட் ஆகிற டைம்ல கரெக்டா வாமிட் எடுத்துடுறான். இதுக்கப்புறமா இவன் ஒரு ஸ்விமிங் பூல் பக்கத்துல போய் உக்காடுறான். அங்க இவனை பார்த்து சிரிச்ச அந்த பொண்ணு வரா. அவ ஸ்விமிங் பூலுக்குள்ள இறங்கிட்டு இவனையும் கூப்பிடுறா. இவன் ஃபர்ஸ்ட் கையில கட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி இறங்காம தான் இருக்கா. ஆனா அவ டெம்ப் பண்ணோன்னு இவனும் இறங்கிடுறான். அவ இவனோட கண்ணை மூட சொல்லிட்டு இவனோட அண்டர்வேரை கழட்டிட்டு வெளியே போயிடுறா. அங்க பார்த்தா எல்லாரும் வந்துடுறாங்க. கடைசியில பார்த்தா இது இவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டேர் மாதிரி. அதே மாதிரி இவனோட பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட செகண்ட் குழந்தை கீழே தொட்டல்ல இருக்கு. அந்த தொட்டல் பக்கத்துல அந்த மான்ஸ்டர் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பையன் டில்லியன் அங்க வரான். வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவனை அங்க படுக்க வச்சுக்கிறாங்க. இவனோட அம்மா ஆபி கீழே ஏதோ சத்தம் வருதுன்னு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களோட குழந்தை
குழந்தைய காணும். அந்த குழந்தைக்கு பதிலா ஸ்டிக்ஸ் தான் அங்க இருக்கு. அப்போ அந்த மான்ஸ்டர் வந்து இவங்க காலை புடிச்சு இழுக்குது, இவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. அங்க கட் பண்ணா பென் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ இவனோட பக்கத்து வீட்டுல அந்த ஆபி இருக்காங்களா, அவங்க ஒரு குழந்தைய தூக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போற மாதிரி தெரியுது. அவங்கள கூப்பிட்டு இருக்கான். இந்த டைம் பார்த்தா அவங்க அப்பா வந்துடுறாரு. அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சமையல் திட்டுறாரு, ஏன் இன்னைக்கு டின்னருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. இவன் நான் பார்ட்டி போனேங்கிறதெல்லாம் சொல்லி எதிர்த்து பேசுறான். அடுத்த நாள் அந்த கேங்ல இருக்கவங்க எல்லாம் இவனை அசிங்கப்படுத்தினால உப்பை எடுத்துட்டு போய் அவங்களோட போட்ல கொட்டிடுறான். இங்க பார்த்தா டில்லியன் அவங்க அம்மாவை தேடி வரான். அவங்க அம்மாவை பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க. இவன் அதை பார்த்து பயந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரூம்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. இங்க பென் அவங்க அப்பாவை வீட்டுக்கு கிளம்பலாமான்னு சொல்றப்போ கொஞ்ச நேரம் ஆகும், வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் வராங்க. வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றப்போ என்னைய ட்ராப் பண்ணிடுறீங்களான்னு கேக்குறான். அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. நேத்து தான் அவங்களை பத்தி தப்பா பேசியிருப்பான், சோ அதனால கார்ல போயிட்டு இருக்கப்போ அவங்க கிட்ட சாரி கேக்குறான். அங்க இருந்து அவன் வீட்டுக்கு போனோன்னு அவன் வீட்டுல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லி கோல்ட் பேட் எல்லாம் எடுத்துட்டு போய் அடிக்க போறான். ஆனா பார்த்தா டில்லியன் தான் அவங்க உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து கேட்டா நான் இங்க இல்லன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அவங்க அம்மாவும் இவன் வீட்டுக்கு வெளியே வந்து டில்லியன் இங்க இருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க. இவனும் இல்லன்னு சொல்றான். உன்னோட இன்னொரு கையும் அடைச்சு உடைச்சிருவன்னு மிரட்டுறாங்க. இந்த டைம்ல அந்த பையனோட அப்பா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் டில்லியனும் வெளியே வந்து அவங்க அப்பா கிட்ட போயிடுறான். இந்த ஆபேயும் பென்ன முறைச்சு பார்த்துட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா டில்லியன் அவங்க அப்பா கிட்ட அம்மா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா அம்மா எப்பவுமே வித்தியாசமா தான் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுல இருந்து அந்த ஆபிக்குள்ளதான் அந்த மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஆனா அவங்க அப்பாக்கே இந்த சின்ன பையனை பத்தி ஞாபகமே வரல அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. பென் அந்த பொண்ணுகிட்ட அப்படி நடந்துகிட்டதுனால மேல இவன் மேல கோபமா இருப்பா. இவன் சாரி கேட்டிருப்பான், ஆனா அவன் அதை ஒத்துக்க மாட்டா. அப்புறம் அவளையும் கால் பண்ணி சாரிய ஒத்துக்கிறான். ஆனா இந்த டைம்ல இவன் இவங்க பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத பைனோகுலர் வழியா பாத்துட்டு இருக்கான். பென் அடுத்த நாள் போட் கேம்ப்ல இருக்கான். அப்போ மேல அங்க வர அவகிட்ட டில்லியனை பாத்தியான்னு கேக்குறான். அவ டில்லியன் இன்னைக்கு வரலையே அப்படின்னு சொன்னோன்ன வேகமா அவன் வீட்டுக்கு ஓடுறான். அங்க போய் கதவு தட்டினா அவங்க அப்பா வராரு. அவங்க கிட்ட டில்லியன் எங்க, அவன் இன்னைக்கு கிளாஸ்க்கு வரலையே அப்படின்னு கேக்குறப்போ அவர் எனக்கு பசங்களே இல்லன்னு சொல்லிட்டு கதவு சாத்திடுறாரு. அங்க அவங்களோட வாசல்ல அந்த வி சிம்பிள் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அது இருக்கு. அத போட்டோ எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வந்து கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறான். அவன் கூட மேலும் இருக்கான். அவன் இன்டர்நெட்ல அந்த விஷயத்தை பத்தி பாக்குறப்பதான் அது ஒரு விச்சின்ட்டும், மரத்தோட உட்ஸ் ரூட்ஸ்ல இருந்து வர ஒரு மதர் அப்படின்ட்டும், அது குழந்தைங்களெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி அதுக்கு ஒரு சில சூப்பர் பவர் எல்லாம் இருக்கு. அது ஒருத்தவங்களுக்குள்ள போயிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி மத்தவங்களுக்கு இருக்க ஞாபகத்தை மொத்தமா அழிச்சிடும். இப்படிதான் ஆபியோட உடம்புக்குள்ள போயிட்டு இந்த டில்லியனோட அப்பாவுக்கு கூட அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தங்கிற அந்த மெமரியே மொத்தமா அழிச்சிருது. பட் இது எதையுமே மேல் பெருசா எடுத்துக்க மாட்டான். ஆனா பென்னுக்கு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. பென் அவங்க ஜன்னல்ல இருந்து பாக்குறப்போ அவங்க வீட்டு பேஸ்மெண்ட் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு குப்பையை எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டியில போடுறா. அதை பாக்குறான். அதுக்கப்புறம் ஆபி வீட்டுக்கு கிளம்புறப்போ எதையோ தூக்கி அந்த நெய்பர் வீட்டுல போட்டுடுறா. அதான் அந்த டில்லியனோட அப்பா தான் எடுத்து பாக்குறாரு. அதுல உங்க வீட்டு செல்லார் அதாவது அந்த பேஸ்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எழுதி இருக்கு. இவருக்கே அங்க என்ன இருக்குன்னு தெரியாதனால அங்க என்ன இருக்குன்னு போய் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவர் ஓபன் பண்றதுக்குள்ள இந்த ஆபி அங்க வந்து அவரை தடுத்து அவர் காதுல ஏதோ சொல்றாங்க. அதனால அவர் காதுல இருந்து ரத்தம் வருது. மேபி இதனாலதான் அவர் எல்லா விஷயத்தையும் மறக்கிறாரு போல. அன்னைக்கு நைட்டு பென் அந்த குப்பை தொட்டியில அவ என்ன போட்டா அப்படிங்கறத போய் பாக்குறான். அதுல பார்த்தா அந்த சின்ன பையனோட போட்டோஸ் அவனோட வீடியோஸ் அவன் வச்சிருந்த டாய்ஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டிருக்காங்க. அவனை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இவ இதெல்லாம் பண்ணிருக்கா, அதாவது இவளுக்குள்ள இருக்க அந்த மான்ஸ்டர் பண்ணிருக்கு. அடுத்த நாள் பென் அவன் வீட்டுல இருந்து அவங்க வீட்டை பைனாகுலர் வழியா பாத்துட்டு இருக்கான். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஆபியோட ஸ்கின்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது. அதெல்லாம் அவன் கொஞ்சம் சரி பண்றா. அதே மாதிரி இவன் இன்டர்நெட்ல சால்ட்னா அதுங்களுக்கு அலர்ஜி அப்படிங்கறத பார்த்ததுனால அவன் வீட்டை சுத்தி சால்ட்டை கொட்டுறான். இந்த டைம்ல அந்த மான்ஸ்டர் இருக்க அந்த ஆபி இவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவ வரத பாத்துட்டு இவன் வேகமா அவன் வீட்டுக்குள்ள ஓடி கதவு போய் சாத்திடுறான். நேத்து மேல் போட்ட அந்த பேப்பரை இவன் வீட்டுக்குள்ள போட்டுட்டு அவ கிளம்பிடுறா. அதே மாதிரி அந்த பேஸ்மெண்ட் குள்ள இருந்து எதையோ செஞ்சுட்டு வெளியே வந்து அந்த பேஸ்மெண்ட்டை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறா. இவன் இதான் இவன் வீட்டுல இருந்து பாத்துட்டு அந்த பேஸ்மெண்ட்ல என்னதான் இருக்கும்னு தெரியறதுக்காக அந்த பேஸ்மெண்டோட லாக்க உடைச்சு உள்ள போய் பாக்குறான். அங்கதான் இந்த மொத்த ஃபேமிலி இருக்க குரூப் போட்டோ ஒன்ன பாக்குறான். அதுல அவங்க அப்பாவோட கண்ணு இங்கேயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு போட்டோவை பார்த்து வேகமா கிளம்புறான். அந்த போட்டோல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலும் மேலோட சிஸ்டர் லில்லியும் தான் இருப்பாங்க. இவன் போறப்பவே மேலுக்கு கால் பண்ணி லில்லிய பத்தி கேக்குறான். ஆனா மேலுக்கு லில்லி யாரு அப்படிங்கறதே தெரியல, அவனுக்கு புரிய வந்துருது. அதுக்கப்புறம் வேகமா போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா லில்லி விளையாடிட்டு இருக்கப்போ ஆபிக்குள்ள இருக்க அந்த மான்ஸ்டர்
டீச்சர் ஆபியா வந்து லில்லிய கூட்டிட்டு போகுது. இவன் இங்க வரான், ஆனா இவன் அந்த போட்ல குப்பையை கொட்டிருப்பான்ல, அதனால அவங்களாம் வந்து இவனை அடிக்கிறாங்க. ஆனா அவனை தள்ளி விட்டுட்டு இவன் ஆபி பின்னாடியே ஓடுறான். ஒரு மரத்துக்குள்ள ஒரு ஓட்ட ஸ்டார்டிங்ல லில்லியனை கூப்பிட்டுருக்கோம்ல, அதுக்குள்ள அந்த லில்லி போயிட்டு இருக்கு. இவன் காப்பாத்த போறான், ஆனா தடுக்கி விழுந்து இவன் தலையில அடிபட்டு மயக்கம் ஆயிடுறான். இதுக்கப்புறமா பென் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா அவன் வீட்டுல போலீஸ் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுல அந்த பேஸ்மெண்ட் உடைச்சதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க அப்பாக்கு புரிய வைக்க பாக்குறான், ஆனா அவர் நம்ப மாட்டாரு. சாரா கிச்சன்ல இருக்காங்க. உங்க அப்பாக்கு உனக்கு உண்மையா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க டீ போடுறாங்க, அதுல பார்த்தா மில்க் ஆட் பண்றாங்க. இவனுக்கு அப்பதான் அவங்க அப்பா சாராக்கு மில்க் பிடிக்காதுன்னு சொன்னது ஞாபகம் வருது. இவனுக்கு இதுவும் ஒரு மாஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது இவனை அட்டாக் பண்ண வருது. டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து கையில குத்திடுறான். அவங்க அப்பா இதை பார்த்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அவங்க அப்பாவும் போன அங்க வரேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல இந்த சாரா பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் மேனோட காதல ஏதோ சொல்லி அந்த மாஸ்டரோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணுது. அப்புறம் போலீஸ் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவனோட அப்பாவும் கிளம்புறாரு, ஆனா சாரா தண்ணி அடிக்க கூப்பிடுறா. அதுக்கப்புறம் அவளோட தண்ணி அடிக்க போயிடுறாரு. பென் அவங்க அப்பாவை அந்த பேஸ்மெண்ட் குள்ள என்ன இருக்குன்னு போய் பாருங்க அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருப்பான். ஆனா அவனை நம்பி இருக்க மாட்டாரு. இங்க சாரா இவனை இங்கேயே இருக்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பா நான் அவனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் கார்ல ஏறினோடனே அவன் இந்த மாதிரி சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. இந்த போலீஸ் பாத்தீங்கன்னா அவனை ஒரு குளத்துக்கிட்ட கூட்டு போய் அந்த குளத்துல இவனை முக்கி சாகடிக்க பாக்குறாரு. அப்போ அந்த கடையில ஒரு நாய் இவனை பார்த்து குளைச்சிருக்கோம்ல, அது வந்து இவனை காப்பாத்திடுது. இந்த போலீஸ் அந்த நாயை கொன்னுடுறாரு. ஷூட் பண்ணி இவனையும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவருக்கு ஏதோ ஒரு ரியலைசேஷன் வந்து அந்த மான்ஸ்டர் இவரை கண்ட்ரோல் பண்றது தெரிஞ்சு அதுல இருந்து வெளியே வரதுக்காக அவரே அவரை ஷூட் பண்ணிக்கிறாரு. இவன் பேஸ்மெண்ட்ல பாக்க சொன்னதுனால இவர் போய் அங்க செக் பண்றாரு. ஒரு லைட் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்தா அந்த டில்லியனோட அப்பா தூக்குல இருக்காரு. அங்க இருக்க போட்டோ எல்லாம் செக் பண்றப்பதான் ஒரு போட்டோல பென் அவங்க அப்பா அவங்க அம்மா மூணு பேரோட கண்ணும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கு. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருந்தா அவங்க ஹிப்னடைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த விஷயம் புரிய வருது. அந்த சாரா மான்ஸ்டரா வந்து இவர் அட்டாக் பண்றா. ஆனா இந்த டைம்ல பென் கரெக்டா வந்து அவளை ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் அவரோட அப்பாவை கூட்டிட்டு காருக்கு போயிடுறான். இந்த டைம்ல சாராவோட வயிற்ற கிழிச்சு அந்த மான்ஸ்டர் வெளியே வருது. இவன் கார்ல ஏறினதுக்கு அப்புறமா அவன் கையில இருக்க அந்த கட்டா பாக்குறான். அதுல நாதன் அப்படிங்கிற ஒரு நேம் எழுதி இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு, அதாவது அவன் பஸ்ல வரப்போ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்காங்கன்னு ஒரு பாட்டி சொல்லிருப்பாங்கல்ல, அது இவனை சொல்லியிருக்க மாட்டாங்க. இவனோட தம்பி தான் இவன் கையில வரைஞ்சிருப்பான். சோ அவனைதான் சொல்லியிருப்பாங்க. ஆமா இவனுக்கு ஒரு தம்பி இருக்கு. ஆக்சுவலா இவங்க ஃபேமிலியில நாலு பேரு. இவனோட அம்மா இங்க இருக்கனால இவனுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அப்ப என்னோட பாய்ஸ் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஆனா இவன் ஒருத்தவன் தானே. ஆனா அவங்க ஏன் அப்படி கேட்டாங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு பசங்க, அதனால தான் அப்படி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்க அப்பா இவனுக்கு சைக்கிள் ஒன்னு பிரசென்ட் பண்ணுவார்ல, அது ஆக்சுவலா இவனுக்காக இல்ல, இவனோட தம்பிக்கு தான். ஆனா தம்பி இல்லாததால இவனுக்கு பிரசென்ட் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி ஒருத்தவன் இருந்தாங்கறதே இவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர் அந்த மாதிரி பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் பென் மேல கூட்டிட்டு அந்த மரத்துக்கிட்ட போறான். அங்க போய் அதை சுத்தி பெட்ரோல் ஊத்திட்டு அவகிட்ட ஒரு லைட்டர் கொடுத்து நான் இதுக்குள்ள போறேன், பத்து நிமிஷத்துல வரல அப்படின்னா இதை எரிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்றான். அங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் டில்லியனை சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல லில்லிய பாக்குறான். லில்லியை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறப்போ அந்த மான்ஸ்டர் இவனை வந்து அட்டாக் பண்ணுது. அந்த லில்லி ஒரு கேமரா வச்சு போட்டோ எடுத்தோன்னு அதுல இருந்து அந்த பிளாஷ்ல இந்த மான்ஸ்டருக்கு ஏதோ ஆயிடுது. இவனும் டக்குன்னு பக்கத்துல இருக்க ஒரு பொருள் எடுத்து அந்த மான்ஸ்டர் கழுத்துல குத்திட்டு லில்லிய தூக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போயிடுறான். அவளையும் வெளியே அனுப்பிச்சிடுறான். லில்லிய காப்பாத்துறதுக்கு முன்னாடிதான் நாதனையும் அவன் காப்பாத்திருப்பான். அப்புறம் அவன் அந்த ஹோல விட்டு வர ட்ரை பண்றான். மேல அவனை பிடிச்சி இழுக்கிறான். ஆனா இன்னொரு சைட்ல அந்த மான்ஸ்டர் அவனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அவன் வெளியே வந்துட்டு இருக்க டைம்ல கரெக்டா அவங்க அப்பா கார் எடுத்துட்டு வேகமா வராரு. வந்து அந்த மான்ஸ்டர் மேலேயே இடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த மரத்தை கொளுத்தி விட்டுடுறாங்க. அதனால இவங்க எல்லாம் சேஃபா தப்பிச்சிடுறாங்க அஞ்சு பேரும். பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா லில்லி சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. மேல தான் என்ன ரிப்போர்ட் அப்படின்னு வாங்க போறப்ப அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா லில்லி ஒரே விஷயத்தான் திருப்பி திருப்பி சொல்றா. ஏதோ மரத்தை எரிச்சிட்டிங்களா அப்படின்னு கேக்குறா. அது என்ன அப்படின்னு கேக்குறப்போ அது அவளோட இமேஜினேஷன் போல அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா உண்மையிலேயே அவங்க இந்த மரத்தை எரிச்சிருப்பாங்க. பென்னும் அவனோட ஃபேமிலியும் இந்த ஊரை விட்டு கிளம்ப போறாங்க. அப்போ கடைசியா அவன் போயிட்டு மேல மீட் பண்றான். அவங்க ரெண்டு பேரும் அவங்க லவ் சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ மேல அவ காதுல ஒரு பூ இருக்கும், அதை எடுத்து பென் காதுல வச்சுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவன் கார்ல போயிட்டு இருக்கான். அதே மாதிரி மேல் அவங்க போட் கிளப்ல போட்டிங் கத்துக்கிறதுக்காக வந்த பசங்களை ஒரு சின்ன போட்ல தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இவன் கார்ல போறப்ப அந்த பூ எடுத்து மோந்து பாக்குறான். அதுல இருந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரல, அது ஒரு ஆர்டிபிஷியல் பூ போல. இங்க பார்த்தா மேல அந்த ரெண்டு பசங்களோட இருக்கா, கொஞ்சம் டெரிஃபிக்கான லுக்கா ஒன்னு கொடுக்குறா. இதுல இருந்து என்ன தெரியாதுன்னா அவ ஒரு மான்ஸ்டர் போல. சோ பென் காதுல ஆக்சுவலா பூ வச்சு விட்டுருக்கா. மான்ஸ்டர் பக்கத்துல பூலாம் வாடும் சொல்லிட்டு ஆர்டிபிஷியலான பூ வேற. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. மேபி பார்ட் டூ எடுக்க சான்ஸ் இருக்கு. படம் செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் புதுசான கதையா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சோ மேபி பார்ட் டூ வந்தா அது மட்டும்
மட்டும் நல்லா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்ல ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.